இன்றைய தினம் நாம் சேவிக்க இருப்பது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழியில் அவர் திருவேங்கடத்தில் தான் பிறந்திட விரும்புவதை அழகாக 10 பாசுரங்களில் கூறுகிறார். அதை இன்று நாம் சேவிப்போம். முதலில் இந்த ஆழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது 12 ஆழ்வார்களில் ஒருவர், பெருமாள் திருமொழியை இயற்றியவர். இவரது காலம் 9வது நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. குலசேகர பெருமாள் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். திருவரங்கனையும் திருவேங்கடத்தானையும் திருக்கண்ணபுரம் பெருமாளையும் பற்றி இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் 105 பாசுரங்கள். திருவரங்கத்தில் சேனை வென்றான் திருமண்டபம் கட்டினாராம். அதனால் 3வது சுற்று, அந்த 3வது சுற்று பிரகாரத்திற்கு இவர் பெயர்தான் இன்றளவும் இருக்கிறது. அடுத்தது பவித்ரோத்சவ மண்டபம் திருவரங்கத்தில், அதையும் இவர்தான் கட்டியிருக்கிறார். இதற்கு திருப்பணியும் செய்திருக்கிறார். சேர நாட்டிற்கு ராஜாவாக இருந்தவர் இந்த பெருமாளிடத்தில் கொண்ட பக்தியினால் தன்னுடைய முடியை அரசை துறந்து ஆழ்வாராக பெருமாளின் பக்தனாக மாறி இந்த பாசுரங்களை பாடியுள்ளார், சேவித்திருக்கிறார். இன்று நாம் அவர் சேவித்த திருவேங்கடத்தில் பிறந்திட விரும்புதல், அதில் வரும் 11 பாசுரங்களை சேவிப்போம். 105 பாசுரமும் பெருமாள் திருமொழி என்ற தொகுப்பாக 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பாசுரம் ஒவ்வொன்றிலும் அவர் திருவேங்கடத்தில் ஏதாவதாக பிறக்க விரும்புவதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அரசவையை விட்டு, வெண்கொற்ற குடை கீழ் இருப்பதை விட்டு, திருவேங்கட மலையில் குருகாய் பிறக்க வேண்டும் ஆசைப்படுகிறார், மீனாய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்கிறார். அதாவது பெருமாள் இன்றளவும் குலசேகரப்படி என்று ஒன்று உண்டு திருவேங்கட மலையில். அது என்னன்னா, பெருமாளோட அந்த செம்பவள வாய்க்கு நேராக வரும் அந்த படி. அந்த படியாய் இருந்து நான் அவருடைய பெருமாளின் பவளவாயை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறாராம். அப்பொழுது படியாய் இருந்தால் எல்லாரும் நம்மளை அதில் மேலே ஏறி மெதிப்பார்கள் இல்லையா. நம்ம மேலே எல்லாரும் படின்னு நினச்சிட்டு மேலே மெதிப்பாளே, அப்போ எப்படி அப்படின்னு யாரோ கேட்குறாளாம். அதுக்கு அவர் சொல்கிறாராம், ஒன்றை பெறுவதென்றால் ஒன்றை விடத்தான் வேண்டும். பெருமாள் பவளவாயை நான் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் படியாய் இருந்து எல்லோரும் என்மேல் மெதித்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேங்கிற அப்படி ஒரு அவருக்கு பக்தி அந்த திருவேங்கட பெருமாளினத்தில். இன்றைக்கு இதை நாம் சேவிப்போம். எப்போதும் போல் முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் இரட்டை பாசுரம். அது தவிர செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரம் இது. எல்லா வைஷ்ணவ கோயில்லையும் தீபார ஆர்த்தி காட்டும்போது இதை சொல்லுவா. இதை நல்லா சேவிச்சுக்கோங்க. 9வது பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் அது. ஊநேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூநேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, கோநேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் தொன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல், மின்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. உன் பவள வேலை உளவுதன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து, செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. கம்பமதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும்
இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே மின்னணய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடும் ஆடலவையாதறியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்தொள் அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தேனாவேனே வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையானான் வெறியார் கண் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேனாவேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உம்பருலகாண்டு ஒரு குடைக்கு உருப்பசிதன் அம்பொற்கலையல்குல் பெற்றாலும் மாதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே மன்னிய தன்சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரைஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே.